அசுரர்குலசேகரா சுருதியன்மாரைதனில் கருது நத்தீரு பூகள் அரிப்பகை வேண்டா மையா அசுரர் குலசேகரம் துர்புத்தியாலே பத்மா அசுரன் கொண்ட வாரமும் நற்றவங்காளும் கட்டு நலிந்து சந்தனலானான் சிலை நுதல் விழிலட்சுமி தேவி மகிழ்மானாளன் கருதும் கலவைக்காரி வரதனென்னோங்குணாளன் அரிப்பகை வேண்டாமையா அசுரர் குலசேகரா Purisai, a small village in Tamil Nadu, is famous for the birthplace of eminent Thirukkuthu artists. சுமாரு ஒரு 250 275 வருட காலத்துக்கு முன்பு இது உருவானது. அதுக்கு முன்பு தோல் பொம்மை பாவை பொம்மை அதாவது தோலால் வந்து காட்டுவாங்க. அப்போ தோல் பொம்மை பாவு பொம்மையாக இருந்ததுங்க. அது பிற்பாடு எங்கள் பெரியோர் காலத்தில் அதாவது கொள்ளு பாட்டினார் அதுக்கு முந்தியில் இருந்து இதை இந்த தோல் பொம்மையாக இருக்கிறது நாமவே ஒரு ஒருத்துக்கு ஒரு பாகத்தை கொடுத்து நடிக்க வச்சு இதை செய்யலாம் என்ற ஒரு கற்பனை செய்து மகாபாரதத்தை உருவாக்கினார். நாட்டு மக்களுக்கு ஏதாயிலும் குறை இருக்கிறதா? குறை இருந்தா இந்நேரம் படுத்துக்கிட்டு இருக்கோம். குறை இல்லாம இருக்குதுங்க. குறை இல்லாமல் அமைதியா அமைதியா இருக்காங்க. சரி மந்திரி மாறியே, உங்களுக்கு ஏதாயிலும் குறை உள்ளதாப்பா? எங்களை கேக்குறீங்க, குறை இருக்குதா? குறை இருக்குதானே? ஆமா, உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா? குறை இருக்கிறதோ? நாட்டிலே குறை இல்லாத மக்கள் யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. கடவுளுக்கே குறை இருக்கும் போது நமக்கு குறை இருக்காதா? அதான் தெருக்கூத்து. தெருவிலியாறினால் தெருக்கூத்து என்று சொல்லுவார்கள். இந்த கட்டைக்கூத்தை வந்து கிராமத்தில் மாரியம்மன் திருவிழா செய்வார்கள். அந்த மாரியம்மன் திருவிழாவில் கிராம தெருவிலே
ஒரு கொட்டாயை போடுவார்கள். கொட்டாய்க்குள்ளே ஆட்டக்காரர்கள் விடுவார்கள். ஆட்டக்காரர்கள் பர்தாவை கட்டி பொட்டி மருதங்க முகவனை மூணும் அமைந்து விநாயகர் துதி பாடி இரண்டாவது சரஸ்வதி சதியை பாடி மூன்றாவது கட்டிக்காரன் வெளியே வருவான். வெளியே வந்து ஆடுவான். சகோதர சகோதரிகளே, பருங்கால வாலிபர்களே, உங்கள் அனைவருக்கும் பப்பன் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் Most of the villagers are engaged in agriculture, leading a simple life. Thirukkuthu is normally performed as part of the post-harvest festival. Belief in religion makes them spiritually strong. Festivals, pujas give happiness to their life and mind. Thirukkuthu is one of the most attractive plays for them. It is performed based on Mahabharata and other Sanskrit themes. Mahabharata kadhiye idha nadigargal ovvorukku oru paathirathai koduthu andha makeup Duryodhanana Duryodhananukku thagundha mari makeup துர்ச்சாதனா துர்ச்சாதனுக்கு தகுந்த மாதிரி மேக்கப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகர்களுக்கும் மேக்கப் செய்து இந்த மகாபாரத கதையை நைட்டில் நடிக்க ஆரம்பித்தாங்க. Thank you.
The late night play continues up to sunrise. The whole village is filled with songs and dialogue, even without Mike. பதினோரு வயசுலேருந்து சார் ஸ்கூல் படிக்கிறப்பவே ஆறாவது படிக்கிறப்பவே காஞ்சிபுரம் கட்டைக்குத்து குருகுலம்னு இருக்குது அங்கே போயிட்டு சேர்ந்தேன். அங்கேருந்து அப்படியே நாடகத்துறைக்கு வந்தேன் சார். நாடகத்துறைக்கு ஃபஸ்ட்டு போனது கே வேலூர் ரேணுகம்பாள் நாடகமன்ற கம்பெனிக்கு தான் போனேன். அப்போதைக்கு சின்ன சைடு வேஷம் தான் ஆடிருந்தேன். அதுக்கப்புறமா கீழ்வேம்பாக்கம் கோபால் ஐயர் கம்பெனிக்கு போன பிறகு மெயின் வேஷம் ஆட ஆரம்பித்தேன். Traditionally, male members can be seen in the Therukuthu troupe. Even female roles are performed by men only. தெருக்கூத்து ஆர்டிஸ்ட்டை பார்க்குற போது நிறைய பேர் வந்து தாத்தா, அடுத்து மகன், அடுத்து பேரன் அப்படின்னு வந்து தொடர்ச்சியாக பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் இது ஒரு குடும்பத்திற்கு வந்து பெருமைக்குரிய விஷயமாகவும் ஒரு ஒரு கலை வடிவத்தை வந்து நாங்கள் எங்களுடைய குடும்பம் எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிற பெருமிதம் அவங்களுக்கு இருக்குது. இந்த மகாபாரதம் நான் 60 ஆண்டுகளாக கம்பெனி வைத்து நடத்தி கொண்டு இருக்கிறேன். மகாபாரதத்தில் எல்லா வேடமும் பூண்டு நடித்தாள் நான். தற்சமயம் இந்த மகாபாரதம் என்பது காவிய எப்பொழுதுமே அழியாத காவியமாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகமே அழிந்தாலும் இந்த மகாபாரதம் அழியாது. அதனால் நாங்கள் பரம்பரையாக ஆடிக்கொண்டு வருகிறோம்.
நான் ஆடினேன். எங்கப்பா நாடகம் ஆடின வாத்தியாராக இருந்தார். மூன்றாவது என் பிள்ளை பார்த்திபன் மகாபாரதத்தில் எல்லா வேடமும் அழகாக ஆடினான். இரண்டாவது என்னுடைய பிள்ளை கார்த்திகேயன் எல்லா வேடமும் அழகாக ஆடுவார். மூன்றாவது என் பிள்ளை இளையவன் கமலக்கண்ணன் எல்லா வேடமும் அருமையாக நடிப்பான். எங்கள் பேரன் ராமமூர்த்தி என்பவர் இப்போது எல்லா வேடமும் அருமையாக நடத்தி கொண்டு வருகிறார். பரம்பரையாக நாங்கள் இந்த மகாபாரதம் தான் ஆடிக்கொண்டு வருகிறோம். இந்த மகாபாரத கூத்தை பொறுத்தவரையிலுமே எந்த ஊர் போனாலும் நல்ல மதிப்பு தான். நம்ம கேட்குற பொருளை தட்டாமல் கொடுத்துருவாங்க. நாடகம் நல்லா ஆர்வமாக தான் பார்ப்பாங்க. அதாவது இளையவர் முதல் முதியவர் வரை இந்த தெருக்கூத்துக்கு மகாபாரத கூத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆகையால் எந்த ஊர்லேயுமே தெருக்கூத்துக்கு அவமரியாதை கிடையாது, நல்ல மதிப்பு தான். இந்த மகாபாரத கதையில் துரியோதனுடைய சாவோடு தான் அந்த 18வது நாள் போர் வந்து முடியுது. 18 நாளினுடைய போருடைய உச்சம் வந்து துரியோதனுடைய மரணத்தோடு முடியுது. அந்த அடிப்படையில் துரியோதனுடைய சாவு வந்து படுகளம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட மகாபாரதத்தினுடைய முடிவு அது. இது வந்து ஒரு பெரிய ரிச்சுவலாக வந்து நடத்தப்படுது. அந்த ஊர் மக்கள் கூடுவதும், அதுக்கு ஒரு பெரிய உருவம் செஞ்சு, துரியோதனனோட உருவத்தை செஞ்சு அதை சுற்றி வந்து அந்த சடங்கை செய்வதும் அப்படிங்கிறது வந்து நடக்குது. நீங்கள் மகாபாரத கதை அப்படிங்கிறது ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கிடையாது. அதில் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இருக்குது. ஒரு கடவுள் வழிபாடு இருக்குது. அந்த கடவுள் வழிபாட்டினுடைய ஒரு வெளிப்பாடு தான் நெருப்பில் இறங்குவது அப்படின்னு. பொதுவாக நெருப்பில் இறங்குறதுங்கிறது அழுக்குகளை அகற்றிட்டு புனிதப்படுத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு ரிச்சுவலிஸ்டிக் இது வந்து அதில் இருக்குது. அது திரௌபதி அம்மன் கோவிலையும் நடக்குது.
Karthikeyan, playing the role of Arjuna, is getting ready for another ritual called Arjuna Tapas. Mahabharatathile thanudaiya naattai ellam ilandhu Duryodhanudaiya vidhiyin padi oru 12 aandu vandhu vanathile irukkakoodiya kaalathile 12 aandugal vanavasam oru aandu anyadavasam appdinu vandirukke indha 13 varsham kalinja piragum avan vandhu naadu nichayamaga kodukka poradilla appo por dhaan vandhu irudhi mudivu அப்போ அந்த போருக்கு தேவையான ஆயுதங்களை சேகரிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தவரும் முயற்சி பண்ணுறாங்க. பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் முயற்சி பண்ணுறாங்க. அதில் அர்ஜுனன் தான் மிக முக்கியமான வீரன். கர்ணனை வந்து வீழ்த்த வேண்டியவன், பீஷ்மரை வீழ்த்த வேண்டியவன், இப்படி வந்து துரோணரை வீழ்த்த வேண்டியவன், இப்படி முக்கியமான பாத்திரம் வந்து அர்ஜுனன் தான். அது அர்ஜுனன் வந்து பாசுபத அஸ்திரம் அப்படின்னு ஒரு அஸ்திரத்தை பெறுவதற்காக போய் தவம் இருந்து சிவனை நோக்கி கடுமையாக தவம் இருந்து அந்த அஸ்திரத்தை பெறுவதாக வந்து அந்த மகாபாரதத்தில் வருது. அந்த பகுதியை தான் அந்த அர்ஜுனன் தபஸ்ங்கிற தெருக்கூத்து. The performer is climbing a ladder to 60 feet height without any support. அர்ஜுனாவும் நாங்கள் அந்த 5 நாளைக்கு மறை ஏரியா இருக்கோம் இல்லை, அர்ஜுனாவாக தான் வாழணும். மற்ற இடத்து போய் மற்றவங்களோட பேசக்கூடாது. தனிப்பட்ட மாதிரி தான் இருக்கணும், கோயிலாண்டு தான் படுக்கணும். அதாவது யாராக கூட பேசவும் கூடாது. நடிகருங்களாக கூட ஊர்லேயே வந்து அந்த புலால் போட்டாலும் நாங்கள் சாப்பிடக்கூடாது, தனி தான் சாப்பிடணும், சைவமாக தான் சாப்பிடணும். ஆகையால் வந்து ரொம்ப கடும் தவம், அர்ஜுனன்றதே தவம் தான், அதை விட நாங்கள் தவமாக இருக்கணும். மறை ஏறி இறங்குறதுனால எவ்வளோ பேர் குழந்தை இல்லாத தாய்மார்களுக்கு அந்த எலுமிச்சம் பழம் போட்டு எவ்வளோ பேருக்கு குழந்தை பிறந்திருக்குது, புத்திரபாகியம் கிடச்சிருக்குது, திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் ஆகிருக்குது. அது மாதிரி எவ்வளோ பேர் எங்களாண்ட சொல்லியே நாங்கள் கேள்விப்படுறோம். சிவமயமாக்கும் சிவபெருமானே போற்றி, பரவோம் நம சிவ.
நமஹ சிவாய நமஹ சிவாய ஓம் நமஹ சிவாய நமஹ சிவாய நமஹ சிவாய ஓம் நமஹ சிவாய அவ்வளோ உயரத்தில் போய் ஏறி அங்கே தவம் இருந்து ஏன்னா நான் எங்களை வந்து மனுஷனாக பார்க்கலை அந்த பாண்டவர் நடுப்புறந்து அர்ஜுனாக தான் பார்க்குறாங்களே தவோ ஆகையால் நாங்கள் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் ஆகையால் அது வந்து தெய்வீகமான வேஷம் அந்த வேஷம் எல்லாராலையும் ஆடவும் முடியாது அதுக்குன்னு ஒரு அந்த கடவுள் அணுகிறது இருந்தால் தான் ஆட முடியும் நான் ஒரு 30 வருஷமாக அந்த கூத்தில் இருக்குங்க இந்த கூத்தில் ஒன்றும் அதிக வருமானம் இல்லை இது அந்த மாதிரி எங்கள் தூக்கி கைத்தொழில் செய்து தான் இது வருஷம் வருஷம் நாடகம் இருக்கிறது குறையுது வேறு ஒன்றும் வருமானம் இல்லை வேறு தொழிலும் கிடையாது இதுவும் இந்த துணி அயன் பண்ணுறதும் அடிக்கடி கிடையாது வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 10 நாள் விட்டு ஒரு சராசரி ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபா 60 ரூபா வருமானம் தான் வருது வீட்லேயும் எங்கேயும் வேறு வேலைக்கு போகிறவங்க கிடையாது பயிர் வேலை இருந்தால் ஒரு களைப்பிரிக்கன்னு நட போவாங்க அதுவும் கிடையாது இப்போ ஏரியில் தண்ணி கிடையாது மழை கிடையாது இந்த இது வச்சு தான் அந்த கூத்தில் வச்சு தான் போச்சு நிற்கிறோம் அதுவும் அதிகமாக தொழில் இல்லை நாடகம் இல்லாத சமயம் ஒரு வாரம் 10 நாள் வீட்டில் சும்மா இருக்கிற டைம்ல வேற வேலைக்கு போவோம் விவசாய வேலைக்கு போவோம் மற்ற வேலையும் ஏதோ எந்த தினக்கூலி வேலையும் எந்த வேலையா இருந்தாலும் போய் செய்வோம் சார் பொதுவாக தெருக்கூத்து ஆர்டிஸ்ட் வந்து அவங்க முழு நேரமாக தெருக்கூத்தை வந்து பண்ணுற அளவுக்கான ஒரு சமூக சூழல் வந்து தமிழில் இல்லை அதை தாண்டி வந்து தெருக்கூத்து அப்படிங்கிறதுக்கு ஒரு தெருக்கூத்தை நடத்துறதுனால ஒரு பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஒரு சில வருமானம் கிடைக்குதுன்னா கூட அது அவருடைய குடும்ப வாழ்க்கையை வந்து முழுவதுமாக நடத்துறதுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது தெருக்கூத்து முழு இரவு ஆடக்கூடிய கலைஞர்களுக்கு ஒரு முழு இரவில் 200 ரூபா கிடைக்கும் அல்லது ஒரு 300 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து நிலைமை வந்து வந்திருக்குது இங்கே வந்து அதிகமாக பயில்றவங்க வந்து வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க அப்புறம் வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த கலைத்துலேயே வந்து மேல் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக வந்து இங்கே வந்து பயிற்சி எடுக்கிறாங்க Hey!
என்னுடைய கிராமத்தில் இருக்கிற சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எதுனாக வந்து நான் அவங்க வந்து இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு 10வது அப்படிலாம் முடித்த பிறகு அவங்க கூத்துக்கு வரா மாதிரி இருக்காங்க. அப்படி வரும்போது தான் இந்த கூத்து வளர்ச்சி உண்டாகும். அந்த அழியாமல் இருக்கிறதுக்காக அந்த இது நம்ம பேசிக்காக நான் அடிப்படையாக இதுக்கு சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறேங்க. இன்றைக்கும் அந்த தெருக்கூத்துக்கு நல்ல மவுசு இருக்குங்க. தெருக்கூத்து ஏன்னா தெருக்கூத்தில் வந்து பிறர் பார்த்து திருந்துற அளவுக்கு அந்த மகாபாரத தெருக்கூத்தில் அமைஞ்சிருக்கீங்க. அதனால் வருங்காலத்தில் இன்னும் அதிகமாக ஆனால் ஒரு அழியாத வண்ணமாக வளர்ந்து வரும்ன்ற என்னுடைய நம்பிக்கைங்க. கட்டைக்கூத்து கலையரங்குன்றதுல அழியா பொருள். இந்த ட்ராமா சினிமான்றது வந்து 4 மணிக்கெல்லாம் முடிஞ்சது, மறுநாளைக்கு கேட்டாலும் அதனுடைய தக்க பதில் கிடைக்காது. கலை என்பது தமிழ்நாட்டுகளுக்கு தான் இந்த அக்கறை வரணும், இந்த கட்டைக்கூத்துக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, இது அழுகக்கூடாது, அழியா பொருளாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதை ஊக்கம் பண்ணி இந்த கட்டைக்கூத்து கலை வளர்ச்சியாக குழந்தைங்களை வச்சுக்கின்னு இது நாடகத்தில் முன்னேற்றம் வரும். தெருக்கூத்து கலையை, மகாபாரத கலையை தெய்வ கலை என்று சொல்லுகிறார்கள் என்றால், சத்தியம் இருக்கிறது, தர்மமும் இருக்கிறது, நீதியும் இருக்கிறது, அதர்மமும் இருக்கிறது. இந்த அதர்மம் செய்தவர்கள் அழிந்து விடுகிறார்கள், தர்மம் நியாயத்தை செய்வர்கள் புகழ் வாழ்ந்து கொண்டு போகிறது, அவர் புகழ் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த மகாபாரதத்தில் துரியோதனன் அதர்மம் செய்தான், அழிந்து கொண்டே போய்விட்டான். தருமர் நல்லதையே செய்தார், அவர் நல்லதாகவே பட்டாபிஷேகம் கடைசியாக தருமரும் தம்பிமார்களும் திரௌபதி அம்மன் சபதம் முடிந்து தர்மராஜாவுக்கு பட்டாபிஷேகம் நாட்டை ஆளுகிறார். அதர்மம் அழிகிறது, தர்மம் வெல்லுகிறது. ஐயா தாங்களே படே அடியேன் மனம் சோதிக்க, ஐயா தாங்களே படி அடியேன் மனம் சோதிக்க, லாமா ஸ்ரீயாரே பரன் தாமா பன்னீரோ நாமா, லாமா ஸ்ரீயாரே பரன் தாமா பன்னீரு லாமா, அருமறை முடிவினில் திரு நடனம் இடும், அருமறை முடிவினில் திரு நடனம் இடும், பரம்பொருளே எல்லாம் அருளாயிருக்க, பரம்பொருளே எல்லாமே அருளாயிருக்க. ராமமூர்த்தி சொல்றதா, இந்த பாட்டை வந்து கிருஷ்ணன் தூதிலே கிருஷ்ணரிடம் சகாதேவனானவர் ஆமா சொல்லுகிறார். மீண்டும் சொல்றேன், அத நன்னா ஞாபகமா கேள். சரி தாத்தா. கையால் மாலை ஏந்தே தெருக்கூத்து, தி எட்டர்னல் ஆர்ட் ஹஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். கணமாயை தடுத்தாய் காதலாயாத வாழை வாதை படாமுன் கார்த்தாய், காதலாயாத வாழை பாதை பட முன் காத்தாய், கண்ணனே எழில் மணி வண்ணனே உனது தே, கண்ணனே எழில் மணி வண்ணனே உமதுடன், என்னப்படி முடிக்க பண்மை இனி வேறுண்டோ, என்னப்படி முடிக்க பண்மை வேறினி உண்டோ, ஐயா தாங்களே பாடி அடியேன் மனம் சோதிக்க, ஐயா தாங்களே படி அடியேன் மனம் சோதிக்க.